Hi, hi, welcome to Codevita. So, in the title, the answer is நம்ம palindrome வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட நம்ம நம்பர்ஸ் தான் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவலா அப்படிங்கறத ஸ்ட்ரிங்கா மாத்தினதுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். சோ அதுதான் வந்து one of the easiest approach நம்ம பண்ண அந்த approach தவிர. சோ இந்த ஆன்சர் கரெக்ட்டா சொன்னா நிதிஷ் குமார் அண்ட் விஸ்வாயாத் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். சோ இன்னைக்கு क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணனும்னு நினைச்சீங்கனா வீடியோட எண்டிங்க வெயிட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம இன்னைக்கு क्वेश्चन க்கு போலாம். So, we will talk about the question of the nth number. This is the TCS digital question. So, we will have input 5 and output 4. What is input 5 output 4? Minus 1 and return. This question is the same. That is the question. So, first, we will have a series. Now, in the series, we will have the 5th number. What is the number? The n is the input. So, in the case, the 5th number. So first la count pandrom fifth number vandu 4 a irukku so 4 return panikkom so output 4 a irukku so idhu dhaan vandu question so nama first kandupik vendiyadhu appo indha series vandu enna pattern la irukku abingiradha kandupikanum so adha paapom so idhu dhaan series 11 23 49 8 27 16 81 koodudhu koraiyudhu koodudhu koraiyudhu pattern illa adha maari irukku but oru pattern la dhaan irukku enna nu paapom first neenga enna pannunga idha vandu இப்படி நான் கலர் பண்ணிட்டேன் இதில என்னன்னா pink கலர்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க yellow கலர்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க இப்போ ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க pink கலர்ல இருக்குறது எல்லாம் first 1 இருக்கு அடுத்து 2 ஆ மாறுது அடுத்து 4 ஆ மாறுது அடுத்து 8 ஆ மாறுது அடுத்து 16 ஆ மாறுது பர்த் எலிமெண்ட் 32 ஆ தான் ஆஃப் கோர்ஸ் இருக்கும் சோ yellow கலர்ல இருக்குறது பாத்தீங்கன்னா 1 ஆ இருக்கு அடுத்து 3 ஆ மாறுது அடுத்து 9 ஆ மாறுது அடுத்து 27 ஆ மாறுது அடுத்து 81 ஆ மாறுது சோ first இது வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆயிட்டே வருது pink கலர் 1 அடுத்து இது வந்து yellow color 1 3 ஆல மல்டிப்ளை ஆயிட்டே வருது சோ இப்போ இந்த சீரிஸ் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் 1 2 4 6 4 8 16 அப்படினு சொல்லிட்டு 1 2 ஆல மல்டிப்ளை ஆயிட்டு வருது இன்னொன்னு 3 ஆல மல்டிப்ளை ஆயிடுது சோ அதுல வந்து இன்கிரிமென்ட் ஆற அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து 2 இதுல வந்து அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து 3 ஓகே சோ இப்போ இந்த சீரிஸ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இதுல வந்து 1 2 3 4 ங்கிறது அது எத்தனாவது நம்பர் அப்படிங்கறத சொல்லுது ரைட்டா So, now 1 and 2 ரெண்டுமே வந்து ரெண்டு எலிமெண்ட்டுமே வந்து 1 ஆ தான் இருக்கு. ஓகே. So, 3 4 5 6 னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இல கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு thing அப்சர்வ் பண்றோம் என்னன்னா ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த yellow colorல இருக்கு. So, 3 ங்கற ஸ்டெப் வேல்யூவால கொண்டது. ரைட்டா? So, இப்போ 2 4 6 இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா yellow colorல இருக்கு. அது எல்லாமே வந்து 3 ஆல் மல்டிப்ளை ஆகணும் and 1 3 5 7 odd numbers இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா pink colorல இருக்கு and அது வந்து 2 ஆல் மல்டிப்ளை ஆகணும் so இப்போ நம்ம ரெண்டு சீரிஸா பிரிச்சிருந்தோம் so நம்ம கால்குலேட் பண்றப்ப என்ன பண்றோம் அப்படினா even number ஆ இருந்துச்சுனா அந்த n நம்ம இன்புட்டா கொடுக்கற அந்த n வந்து even number ஆ இருந்துச்சு அப்படினா அதோட ஸ்டெப் வேல்யூ ஒரு different series அதோட ஸ்டெப் வேல்யூ வந்து 3 அதே இது நம்ம கொடுக்கற அந்த n வேல்யூ வந்து odd number ஆ இருந்துச்சு அப்படினா அது ஒரு different series pink colorல கொடுத்துறோம் அதோட step value வந்து 2 so இப்படி வந்து இத differentiate பண்ணிருக்கோம் ரைட்டா so இங்க வந்து series 1 and series 2 இருக்கு series 1 pink colorலயும் series 2 வந்து yellow colorலயும் இருக்கு so series 1 வந்து odd index ஆ இருந்தா அந்த series even index ஆ இருந்தா அந்த indexங்கிறது கீழ இருக்க நம்பர் சொல்லிருக்கேன் இந்த indexங்கிறது அந்த capital n நம்ம கொடுக்கற அந்த input ஆச்சுக்கலாம் so அது even number ஆ இருந்தா நமக்கு வந்து அது series 2 அப்படிங்கற pattern கிடைக்குது ஓகே என்ன பண்றோம் அப்படினா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கற அந்த ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ண போறோம் ஏனா அது இனிஷியலா இருக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு நம்பரால மல்டிப்ளை ஆகிட்டே போகுது ரைட்டா சோ nth term of a geometric progression அப்படிங்கற ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இங்க வந்து நம்ம இத சால்வ் பண்ண போறோம் ஆனா இதுக்கு ரெண்டு சீரிஸ் இருக்கு சோ அது ஈவன் நம்பரா இருந்தா ஒரு சீரிஸ் னு ஆட் நம்பரா இருந்தா இன்னொரு சீரிஸ் னு வரும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் வச்சு அது எந்த சீரிஸ்ங்கறத கண்டுபிடிக்க போறோம் அந்த சீரிஸோட ரெஸ்பெக்டிவ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் nth வேரியபிள் அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஆனா இப்ப அந்த n அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா அதாவது இந்த சீரிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படினா 2 அப்படிங்கறது 3rd எலிமெண்டா இருக்கு ஆனா அந்த pink color தான் geometric progression 1 into 2 into 4 into 8 அப்ப 2 அப்படிங்கிறது அந்த geometric seriesல பாத்தீங்கன்னா geometric progression seriesல பாத்தீங்கன்னா அது வந்து second element ஆ இருக்கு சோ நமக்கு அந்த seriesல அது எத்தனாவது elementங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால அது
என்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த சீரீஸில் அது எத்தனாவது எலமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த என் அப்படிங்கிற லோவர் கேஸ் என்ன யூஸ் பண்ணுறோம். இந்த கேபிட்டல் என் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த இன்புட். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிங்க் கலர் சீரீஸ் சீரீஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். அந்த சீரீஸ் ஒன் அப்படின்னா அது ஆட் நம்பராக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ ஆட் நம்பராக இருக்க போகுது அப்படிங்கிறனால இப்போ நம்மளுக்கு டூ அப்படிங்கிற இந்த எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என் அப்படிங்கிறதுல த்ரீ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏன்னா அது தேர்ட் எலமெண்ட். ஸோ த்ரீ டிவைடட் பை டூ அப்படி பண்ணால் த்ரீ பை டூ வந்து நம்மளுக்கு ஒன் கிடைக்கும். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணால் டூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோமெட்ரிக் சீரீஸில் அது செகண்ட் எலமெண்ட், நம்மளுக்கு இங்கே கிடைச்ச ஸ்மால் அண்ட் வேல்யூ என்ன டூ. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபைவ்க்கோ செவன்க்கோ அந்த இண்டெக்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் அண்ட் எயிட் அந்த ஜியோமெட்ரிக் சீரீஸில் எத்தனாவது எலமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதே இது அது அந்த எல்லோ கலர் சீரீஸாக இருந்தால், அதாவது அந்த ஈவன் நம்பர் இந்த கேபிட்டல் என் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டிவைட் தம் பை டூ. ஸோ டூவை வந்து டூவால் டிவைட் பண்ணால் ஒன். ஸோ அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுல ஒன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த சீரீஸில். அடுத்து த்ரீனா த்ரீ தாங்க அந்த எலமெண்ட்டு. ஸோ ஃபோர் தான் அதோடய வேல்யூ, அதாவது கேபிட்டல் என் வேல்யூ. ஸோ ஃபோர் டிவைடட் பை டூ நம்ம போகிறோம், நமக்கு டூ கிடைக்கும். ஸோ த்ரீங்கிறது செகண்ட் எலமெண்ட் இன் தட் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஸ்மால் என், அது நம்மளுக்கு வேணும். அண்ட் நம்மளுக்கு எத்தனாவதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே பார்த்தோம், அது வந்து பிங்க் கலர் சீரீஸாக இருந்தால், அதாவது அந்த ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து டூ அப்படிங்கிற ஸ்டெப் வேல்யூ இருக்கும். அண்ட் அதே இது அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடய ஸ்டெப் வேல்யூ வந்து த்ரீ ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட லோவர் கேஸ் என் வேல்யூ எத்தனாவது எலமெண்ட் இன் தட் சீரீஸ் அப்படிங்கிறது என் பை டூவாக இருக்கும். அண்ட் அது ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா என் பை டூ ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே கோடில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் ஃபார்முலாவை தான் நம்ம கோடில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்த் டேர்ம் அப்போ ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனோட ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இந்த ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இது ரெண்டுக்குமே வந்து அது ஒன்னாக தான் இருக்குது, ரைட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஒன் தான், செகண்ட் எலமெண்ட்டும் ஒன் தான், ஆஸ் வி சா இன் திஸ் சீரீஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஒன் தான், செகண்ட் எலமெண்ட்டும் ஒன் தான், அதனால் ரெண்டுமே ஒன்னுங்கிறனால ஏ வந்து ரெண்டுக்குமே ஒன் தான். ஸோ அது பிரச்சனையே இல்லை, நம்ம ரெண்டுக்குமே காமன் தான் அப்படியே சொல்லிடலாம். ஆர் அப்படிங்கிறத நம்ம பார்த்த ஸ்டெப் வேல்யூ, அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து பிங்க் கலர் சீரீஸ்க்கு ஒரு வேல்யூ ஆகும், அதாவது பிங்க் கலர் சீரீஸ்க்கு அது வந்து டூன்னும் எல்லோ கலர் சீரீஸ்க்கு அது வந்து த்ரீ அப்படின்னு இருக்குது. அதாவது பிங்க் கலர் சீரீஸ்னால் இந்த கேஸில் ஆட், ஆட்னா அது வந்து டூன்னும் ஈவன்னா அது வந்து த்ரீன்னும் இருக்குது. ஓகே, என் மைனஸ் ஒன் அந்த என் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், என் பை டூ ஆர் என் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ இந்த சீரீஸ்க்கான ஆன்சரை கோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இது தேவையான மெயின் ஃபங்க்ஷனை யாருமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு என் இருக்குது, அந்த என் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம இந்த nth எலமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுதணும்னா அந்த nth எலமெண்ட் அந்த கொடுத்த அந்த மெயின் ஜியோமெட்ரிக் சீரீஸ் ஒன்று பெருசாக இருந்துச்சுல, ஒன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை தான் நம்ம ரெண்டாக பிடிச்சோம். அந்த மெயின் ஜியோமெட்ரிக் சீரீஸில் எத்தனாவது எலமெண்ட்டுங்கிறது இந்த கேபிட்டல் என், அதை வச்சு நம்ம அது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை வந்து இன்ட் ஏ, அது ரெண்டுக்குமே ஒன் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ரெண்டு சீரீஸ் வச்சுருக்கோம், சீரீஸ் ஒன் சீரீஸ் டூ, அந்த ரெண்டு சீரீஸ்லையுமே ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து காமன், அதனால நான் வெளியிலேயே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இன்ட் ஏ வந்து ஒன். அண்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெப் வேல்யூ ஒன்று பார்த்துருந்தோம், அந்த ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒனில் ஆர் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் வேல்யூ பார்த்துருந்தோம். அந்த ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரீஸ்க்கு வந்து டூனும் இன்னொரு சீரீஸ்க்கு த்ரீனும் இருக்குங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆரை வந்து டிஃபைன் பண்ணி வைக்கலாம், ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு சீரீஸ்க்கும் வேறு வேறையாக. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா அந்த இஃப்க்கு போகிறோம். ஸோ அந்த இஃப் ஃபங்க்ஷன் நம்ம பண்ண வேண்டியது அந்த கொடுக்க போகிற அந்த கேபிட்டல் என் அப்படிங்கிற அந்த வேல்யூ ஈவனாக ஆடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அது ஈவனாக இருந்தால் என்னன்னு பார்த்தோம், ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த எல்லோ கலர் சீரீஸ்னு பார்த்தோம். ஸோ எல்லோ கலர் சீரீஸ் தான் நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும், ரைட்டா? ஸோ எல்லோ கலர் சீரீஸ், ஸோ இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஓகே, ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூ என்னென்னா ஏ இன்ட்டு ஆர் டு தி பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆருங்கிறது யாருக்குமே வெளியில் இருக்குது, என் மைனஸ் ஒன். ஆனால் இங்கே என் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணல. ஸோ இங்கே என்னை டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி என்னை டிக்ளேர் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ என்ன டிக்ளேர் பண்ணியாச்சு, இப்போ என்ன வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 3 மல்டிப்ளை ஆகிட்டு வரப்போது அது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், கேபிட்டல் என் டிவைடட் பை 2 அவ்வளோதான். ஆட் நம்பராக இருந்தால் தான் கேபிட்டல் என் டிவைடட் பை 2+1 அப்படின்னு போட்டோம். ஈவன் நம்பர் தான், ஸோ டேரெக்டாக டிவைட் பை 2 மட்டும் போடுறோம். ஏ இன்டு ஆர் பவர் என் -1 அதை வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ்க்கானது நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து எல்ஸ் கிளாஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த எல்ஸ் கிளாஸில் நம்ம ஆரோட வேல்யூ 2 அப்படின்னு பார்த்துருந்தோம், அண்ட் என்னோட வேல்யூ இதுக்கு வந்து n/2+1 அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர் சீரீஸ். ஸோ ஆட் நம்பர் சீரீஸில் லோவர் கேஸ் என்னோட வேல்யூ, அதாவது எத்தனாவது எலமெண்ட் இன் தட் ஸ்பெசிஃபிக் சீரீஸ் அப்படிங்கிறது n/2+1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் -1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இங்கே ஆரோட வேல்யூ வந்து 2 அண்ட் என்னோடய வேல்யூ வந்து n/2+1, நம்ம அங்கே வந்து n/2 மட்டும்தான் போட்டிருந்தோம், ரைட்டா? ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆர் வந்து இங்கே 2 தெரியும், ஸோ ஆர் டிஃபைன் பண்ணியாச்சு அண்ட் n-1. ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அவுட்புட் நம்மளுக்கு தரப்போகுது. ஸோ ஏ டிஃபைன் பண்ணியாச்சு, ஆர் டிஃபைன் பண்ணியாச்சு, அண்ட் என்னையும் வந்து ஒவ்வொரு கேஸுமே ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த n=5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கான அவுட்புட் வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இன்புட் 5 அவுட்புட் 4 வந்துச்சு. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்து 4 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வச்ச க்வெஸ்சன்ஸை வந்து நிறைய டீச்சர்ஸ் டீச்சர்லாம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸை கொடுத்துட்டு அதோடய எந்த தலைமை கிளம்பிக்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸ்க்கான பேட்டர்னை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடைவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டெய்லி டோஸ் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், 6 மணிக்கு. அன்டில் தென், பை பை.